அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு நண்பர் வந்து எதிரியாக மாறுவது, இதை பற்றி உங்களுடைய அக்ஷய லக்ன பத்ததியில் இது எப்படி சொல்வீங்க இல்லை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல அக்ஷய லக்ன பத்ததி வந்து இன்றைக்கி வந்து எப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். உதாரணமாக ஒரு ஏஎல்பி லக்னம் வச்சுக்கங்களேன். இப்போ ஏதாவது ஒரு லக்னம் அப்படின்னா மிதுன லக்னம் வச்சுக்குவோம். மிதுன லக்னம் 10 வருஷம் எப்படி புதனும் குருவும் எப்படி லக்னாதிபதி புதனும் குருவும் எப்படி இருப்பார், மறைமுகமாக போட்டியாக இருந்தால் கூட நேரடியில் வந்து நல்ல நண்பர்களாகவே இருப்பாங்க. அதாவது இந்த புதன் குரு சேர்க்கைக்கு பெரிய ஒரு யுத்தமே நடக்கும். ஏன் நீயே நானும் போட்டி நடக்குமே தவிர தோல் மேலே தோல் கை மேலே கை தோல் மேலே கை போட்டு தான் போவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீயா நானா போட்டி இருக்கும். ஒன்று அனுபவமா இல்லை அறிவா, இப்போ இளமையா முதுமையா, இப்படி நிறைய போட்டி உள்ளுக்குள்ளே பூசலாக இருக்கும். நான் தான் சொன்னேன்ல அது நடக்காதுன்னு அப்படின்னு இந்த முதுமை சொல்லும், அனுபவம் சொல்லும், அறிவு சொல்லும், அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு இந்த டெக்னாலஜி சொல்லும். டெக்னாலஜி கடைசியாக வந்து எங்கே நிற்கணும், அனுபவத்துட்டு தான் நிற்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. எப்படி அப்போ இந்த புதன் அப்படிங்கிறதும் குருங்கிறதும் என்ன, மிதுரலக்கணம் ஏழ்பினா ஏழாம் படி யார், குருவாக தானே இருப்பார் அம்மா. அப்போ அந்த 10 வருஷம் நல்லபடியாக தோல் மேலே தோல் கை போட்டு போவோம். அடுத்த லக்கணம் வரும் பாருங்க, இந்த 10 வருஷம் நண்பர்களை வச்சு கரெக்டாக வேலை வாங்கியிருப்பாங்க. அடுத்த 10 வருஷம் கரெக்டாக லக்கணம் வந்து கடக லக்கணம் வரும், ஏழாம் அதிபதி சனியாக வருவார். அப்போ தான் 7க்கு 8 கூடிய ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய சனி பகவான் அப்போ நண்பன் எதிரியாக மாறுவார். எப்படி நீங்கள் இந்த மிதுன லக்கணம் போகும்போது நண்பர்கள் கரெக்டாக வச்சுக்கிருந்தா கடக லக்கணம் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நல்லா இருப்பார். அப்போ இந்த கடக லக்கணத்துக்கு சனி சந்திரன் எப்படி இருப்பார், நீயே நானும் போட்டி தான், நேரடியாகவே போட்டி இருக்கும். ஒன்று வேகமாக வேகமாக ஓடும், ஒன்று சந்திரன் சனி பகவன் என்ன பண்ணுவார், மெதுவாக போவார். ஒருத்தர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கும் ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு, வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன நடக்குங்கிறீங்க, எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா, இருக்காது. அப்போ இந்த கடக லக்னம் வரும்போது நண்பர்கள் எதிரியாக மாறுவாங்க, எதிரி நண்பர்களாக மாறுவாங்க. அப்போ நீங்கள் புரிதல் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் இருக்குது. ஏன்னா இந்த கடக லக்னம் வரும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த கடக லக்னக்காரர்கள் கண்டிப்பாக மிக நண்பர்களார் எவ்வளோ தூரம் சாமர்த்தியமாக வச்சுக்கிருக்காங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு எதிர்பார்த்த யோகம் கொடுக்குமா, கொடுக்காது. அதோட்டு கடகலக்கணக்காரருடைய மிகப்பெரிய தொழில் சார்ந்த வெற்றியே வந்து நண்பர்கள் தான். இல்லைன்னு வச்சிங்களேன், அப்போ தான் இல்லை இல்லை என்னால் முடியும்னு நினச்சிக்கிட்டு கடகலக்கணம் போனிச்சுன்னா சனி பகவான் கரெக்டாக ஒரு வேலையை அமைச்சிடுவார். அதோட்டு வந்து இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு இந்த கர்மம் அப்படி தாங்க வேலை செய்யும். முதல்ல 10 வருஷம் இந்த மிதுன லக்னம் போகும்போது கவனமாக இருக்கணும், அது கணக்கான கணக்காக இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். மிதுன லக்னம் போகும்போது ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தா அங்கே கடக லக்னம் வரும்போது அதே நண்பன் எதிரியாக மாறுவார்னா மாறுவார். அதோட்டு இந்த லக்னம் மாறும்போது என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்கள? ஆதிபத்தியம் மாறும், கிரகங்களுடைய நிலைகள் மாறும். 6ல் இருக்கிறவர் 7ல் மாறுவார், 7ல் இருக்கிறவர் 6க்கு மாறுவார். கிரக நிலைகள் ஆதிபத்தியங்கள் மாறும்போதே உங்கள் வாழ்க்கையே மாறி முடியும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம லக்னம் மாறும், ராசி மாறும், நம்ம மேலோட்டம் பார்த்தா இதில் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய தன்மைகள் எப்படி மாறுது, உங்களுடைய இயல்பு நிலை எப்படி வருது, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு இந்த கடக லக்னமே உதாரணம். சந்திரன் மிதுன லக்னம் போகிறவரையும் கணக்கு போட்டு கரெக்டாக யாரும் இது ஒரு விஷயம் நடந்திருக்கும். கடக லக்னம் போனோன்னு காற்று மாதிரி ஒன்றுமே நடக்காது, அப்படி தண்ணி மாரி என்ன பண்ணும், நீத்து போடும். கணக்கு இருக்காது, வழக்கு இருக்காது, யார் சொல்கிறத வேணாலும் கேட்குறது. கடக லக்னம் இருக்கே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதோட்டு இப்பயே சொல்கிற இந்த லக்னம் மாறும்னு சொல்லும்போது ஆதிபத்தியங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசி மண்டலங்கள் எல்லாமே மாறும். அதோட்டு உங்கள் வாழ்க்கை முறையே மாறும். அதோட்டு கவனமாக நீங்கள் பலன் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதோட்டு அக்ஷய லக்னம் உங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு நீங்கள் உங்களுடைய நண்பர் நிலை எப்படி இருக்குது, உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். இது பற்றியான அடுத்த வீடியோவில் உங்களோட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.